இங்க பாருங்க எங்களுடைய ஸ்டுடியோல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் மும்பையா, இந்த பக்கம் பஞ்சாபா? ஆக்சுவலி அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான டீம் எடுத்துக்கிட்டாங்க. இவங்க கிட்ட இந்த பேல் நாங்க கையில. ஹலோ, ஜனநாயக நாடு, நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் பஞ்சாப். நான் ஒன்னே சொல்றேன், பஞ்சாப நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் வந்து ஷிகரா கிடையாது, சாம் கரனா கிடையாது, சஷாங் சிங்கா கிடையாது, நானின் சட்டை. இவ எந்த கலர் சட்டை போடுறானோ ஆப்போனன்ட் தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த சட்டை மேல போக்கஸ் பண்ணி தான் பஞ்சாப் எடுத்திருக்கேன். ஓகே, அவ்வளவுதான், அதுதான் உங்களுடைய ரீசன். வேற என்ன சொல்ல, ஒரு சில கிரிக்கெட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதாவது மும்பைக்கு எதிராக பெஸ்ட் வின் பெர்சன்டேஜ் அமங் எவ்ரி ஆப்போசிஷன் பஞ்சாப் தான். இன்ஃபேக்ட் ஹெட் டு ஹெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ். லாஸ்ட் 5 தடவை மோதினப்போ பஞ்சாப் தான் அதிக மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க பாவனா. அதனால பஞ்சாப் பக்கம் லைட்டஸ் ஆயிரும் நாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நாங்க ஒரு விஷயம் பண்ணி வச்சுக்கோம், ஒரு ஸ்பெஷல் கிராஃபிக்ஸ் மக்களே உங்களுக்காக. நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த கலர் சட்டை போடும்போது, ஒரு டீமுடைய கலர் சட்டை போடும்போது அந்த டீம் லூஸ் ஆகுது. வின் பெர்சன்டேஜ் அப்படினு பாத்தீங்கன்னா ஜெனரலா பிரெடிக்ஷன் எல்லாம் தப்பு. ஜெனரலா பிரெடிக்ஷன் எல்லாம் தப்பு. பிரெடிக்ஷன் தப்பா? நான் ஷர்ட் போட்டு வருது, நான் இந்த ரெக்கார்டு இருந்து கூட தைரியமா இந்த ஷர்ட் போட்டு வரேனா எம்ஐ மேல எனக்கு நம்பிக்கை. மத்த டீம் எல்லாம் நம்பிக்கை இல்லையா உனக்கு? இல்ல கண்டிப்பா இல்ல, எம்ஐ மேல நம்பிக்கை இருக்கு. கத சைடு இல்ல, அந்த லிஸ்ட்ல ஏற்கனவே ஒரு தடவை எம்ஐக்காக நீங்க சட்டை போட்டு கவுந்துச்சு. எனக்கு ரோஹித் சர்மாவோட அந்த பேட்டிங் ரொம்பவே பிடிக்கும். அது இல்லாம பூம்ரா, ரெண்டு குவாலிட்டி பேட் அண்ட் பால் அவங்க கையில இருக்கு. சோ அட் வில் தே கேன் வின் தி மேட்ச் அவங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸால. அஃப்கோர்ஸ் நிறைய ஹிக்கப்ஸ் இங்கங்க இருக்கு, பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராங்கான சைடா தெரியுது மும்பை.